வணக்கம், நான் டாக்டர் கமலா செல்வராஜ் பேசுகிறேன். இப்போ சில பேர் வந்து எனக்கு தோட்டத்தில் ஆசை, பூ பறிக்கிறது ஆசை, பூ தோட்டத்தில் ஆசை, அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு வந்ததுன்னா, இது டெஃபினெட்லி இஸ் ஹெரிடிட்ரி. அதாவது அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எங்கள் அப்பா அம்மாலாம் உட்காந்து டே டைம் உட்காந்து பார்த்ததில்லை, ஓடிண்டே இருப்பாங்க. நைட்டு சீக்கிரம் 7-8 மணிக்கு தூங்கிடுவாங்க, கிளம்புற 4 மணிக்கு எழுந்திருப்பாங்க. அகெயின், ஸோ எங்கள் அம்மாவுக்கு வந்து எல்லாம் பிடிக்கும். மாடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, தோட்டம் வளர்க்குறது, செடி வளர்க்குறது, தையல் பண்ணுறது, தையல் மிஷினில் தையல் அடிக்கிறது, நிட்டிங் பண்ணுறது, ஸ்வெட்டர் பண்ணுறது, வகை வகையாக செடி பூக்கள் பண்ணுறது, சுவாமி அலங்காரம் பண்ணுறது, வீடை க்ளீன் பண்ணுறது, புஸ்தகம் படிக்கிறது, நாவல்கள் தொடர்கதை படிக்கிறது, அதெல்லாம் கலெக்ட் பண்ணி பைண்ட் பண்ணி வைக்க பிடிக்கும். சமைக்கிறதுக்கு பிடிக்கும், பஜனை பிடிக்கும். வெளியில் தான் புதுசு புதுசாக காவேரியில் கடை பிறந்து தண்ணி ஓடுதுன்னா எனக்கு உடனே அதை போய் பார்க்கணும்பாங்க, உடனே அப்பா கூட்டின்னு போவாங்க. அது மாதிரி எங்கள் அப்பாவும் உட்காந்து பார்த்ததில் ஓடி தான் பார்த்துருக்கேன். இல்வி பிஸி, டென்னிஸ் வாடுறோ இல்லையோ, அந்த ஒயிட் ஷர்ட்டும் பேண்ட்டும் போட்டுட்டு கையில் டென்னிஸ் ராக்கெட்டை வச்சுட்டு இங்கே அங்கே சுற்றிட்டே இருப்பார். கடைசியில் பார்த்தா டென்னிஸும் ஆடிட்டு மாட்டார். இவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுக்கு போய் சமையல் ரூமுக்கு போய் அங்கே ரசம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் பீச்சில் ஒர்க் பண்ணிவிட்டு அப்படி போவாங்க. ஸோ அண்ட் ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங் ட்ரா பண்ணுவார், அப்பா அழகாக ட்ரா பண்ணுவார், டைரி எழுதுவார், அந்த துரு துரு துருன்னு எதான் பண்ணிகிட்டே இருப்பார் அம்மா எதான். ஸோ அதை பார்த்துட்டு நாங்கள் 4 குழந்தைகளும் ரேவதி, கமலா, நாராயணி, ஜிஜி, ஜெயலக்ஷ்மி. ஜிஜின்னு எங்கள் அப்பா பேர் வந்து ஒருத்தரோட மாமியார் வந்து ஜிஜி பிறந்த குழந்தை ஜெமினி கணேஷ்க்கு, அதனால் அவர் ஜெயா ஸ்ரீ ஜிஜினே கூப்பிடுங்க. ஸோ ஜெயா ஸ்ரீதருங்கிற பேர் போய் நாங்கள்லாம் ஜிஜி தான் அவளை கூப்பிடுது, லார்ட்ஸ் பெட்சைல்டுன்னு சொல்லிட்டேன். நாங்கள் 4 பேருமே டே அண்ட் நைட் வச்சுட்டே தான் இருப்போம், 4 பேருமே ஓடிண்டே இருப்போம். அந்த அதாவது இம்பைப்டு ஃப்ரம் அ பேரண்ட்ஸு. நாங்களும் நெட்டிங் பண்ணுவோம், மிஷின் பண்ணுவோம், ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங் பண்ணுவோம், தோட்டம் பண்ணுவோம், ஸ்விம்மிங் பண்ணுவோம், எல்லாம் டான்ஸ் பண்ணுவோம், பாடுவோம், ஆடுவோம், பியானோ வாசிப்போம். என்ன எனக்கு தெரியாதுன்னா ஜெர்மன் தெரியாது, ஜெர்மனில் பேச தெரியாது, ஃப்ரெஞ்ச் தெரியாது, அதை தவிர்த்து எல்லாமே தெரியும். ஸோ இட் இஸ் யோர் இன்ட்ரெஸ்ட்டு, உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு, யோர் என்தூசியாசம் டு டூ சம்திங். இப்போ என்னை இங்கே உட்கார வச்சுட்டா ஐ கே நாட், உடனே நான் தான் பண்ணோம், இங்கே தான் இருக்கா, இதை அரேஞ்ச் பண்ணலாமா, அந்த புக் என்ன பார்க்கலாமா, இப்படி சும்மா ஒரு இடத்துல உட்காரவே முடியாது. அது வியாதியா என்ன, அது நல்லதா கெட்டதா, இங்கே எல்லாருமே பார்த்துருக்காங்க பல வருஷமா, மேடம் ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டாங்கன்னு. ஸோ இட்ஸ் வெரி நைஸ் தட் யூ ஆர் யூஸிங் யுவர் டைம். இப்படி உட்காந்து என்ன பண்ணுறது, ஐயோ சவுதான் பைத்தியமே பிடிச்சிடும். அதனால் பி ஆக்டிவ், பி நைஸ். உங்கள் ரத்த ஓட்டெல்லாம் நல்லா கூடுறது. த மோர் யூ என்ஜாய் லைஃப், மோர் ஆஃப் என்டார்ஃபின்ஸ் ப்ரொடியூஸ்டு. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண பண்ண என்டார்ஃபின்ஸ் வரும், உங்கள் உடம்பு வந்து ரத்த ஓட்டம் ஜாஸ்தி ஆகிடும், அல்சைமர்ஸ் மறதி போயிடும். த மோ பிளட் இஸ் பம்ப்டு உங்கள் பிரெயினுக்கு போகிறப்பட்டும் அந்த மோஸ்ட் ஆஃப் த வியாதியெல்லாம் இருக்கவே இருக்காது. ஜாலியாக நல்லா இருக்கணும், நிறையா சிரிங்க, நல்லாவே சிரிங்க, ஜோஸ் கிரியேட் பண்ணி லவுடாக. நாங்கள் அசைக்கத்தை விட்டு லவுடாக அசிங்கமாக சிரிப்போம். ஐ செட் பரவாயில்ல, தட் இஸ் ஆல்சோ நைஸ். ஓகே, ஸோ என்ஜாய் யர் லைஃப்.